எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் பட்டிக்காடு. இன்றைக்கி வந்து பிரியாணி செஞ்சுருக்காங்க. ஸோ நான் வந்து கஞ்சி குடிக்க போகிறேன். இதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த குருமா வச்சுருக்காங்க அம்மா. ஸோ அதை கொஞ்சம் ஊற்றிட்டு குடிச்சிட்டு மீதி எல்லாத்தையும் சோறு வடித்து வச்சுருக்கோம். நாய்க்கு அதை பிணைஞ்சு வச்சுருவேன். அன்னைக்கு மிஞ்சிறது சோறு வடித்து வச்சுக்குவோம். ரேசன் அரிசியில் நாய் மூணு நாலு நாய் இருக்குது, அதை அப்படியே பிணைஞ்சு வச்சுருவேன். அப்படியே வெளியே போய் உட்காந்து குடிச்சிட்டு நாய்க்கு போட்டுருவேன். அப்புறம் நாய்க்குன்னு சாதம் வடிச்சு வச்சுருக்கோம், உப்பு அதில் இருக்கிறத பிணைஞ்சு வச்சுருவேன். வேறு இது எங்கள் வீட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்கோம். ஸோ அந்த வேப்ப மரம், தென்னை மரம், அந்த காற்று மேலே பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேன் கூட போட தேவையில்லை. மேலே மாடியில் ஒரு ரூம் இருக்குது, அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் ரெண்டு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நல்ல காற்றோட்டமாக இருக்கும். மேலே எப்பவுமே கதவை திறந்து வச்சுருப்போம். இது சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டெராஸ் லாங்காக விட்டுருப்போம், துணியெல்லாம் காயப்போட அங்கே பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் அங்கே சைடில் வச்சுருக்கோம். இங்கே எங்கள் அம்மாவுக்கு மிஷின் போல தெரியாததுனால இங்கே கீழே துவச்சி இங்கே கொடி கட்டி வச்சுருக்கேன். ஸோ அங்கே காய போட்டுக்குவாங்க. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 6 வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டி. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சின்ன ஓட்டு வீடு தான் இருந்துச்சு, அது பழைய வீடு. அங்கேயும் சாமி ரூமு, கிச்சன், ஹாலு எல்லாம் பெருசாக தான் இருக்கும். அந்த ஓட்டு வீடு நான் நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேன். இது வந்து முடக்கத்தாங்கீரை. அது என்ன ரசம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், காலு வலிக்கெல்லாம் நல்லது. இது வந்து சுண்டை, சுண்டைக்காய். இது வந்து வாழை மரம் வச்சுருக்காங்க. எங்கள் பழைய வீட்டில் நிறையா வாழை மரம் இருக்குது, இங்கே அவ்வளோவா இல்லை. ஒன்று தான் இப்போ வச்சுருக்காங்க. இது வந்து எலுமிச்சை மரம், அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் தக்காளி, அப்புறம் அது கரும்பு பக்கத்தில் முளைச்சிருக்கு. அப்புறம் இதுவும் தக்காளி தான் காய்ச்சிருக்கு. அப்புறம் பரங்கிக்காய் போட்டிருக்கோம், அது நல்லா குழம்பெல்லாம் வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று இப்போ எடுத்து பெருசாக எடுத்து கிச்சனில் வச்சுருக்கேன். அப்புறம் செம்பருத்தி பூ இருக்குது, மல்லிப்பூ இருக்குது, அப்புறம் அரளிப்பூ. இதெல்லாம் நாங்கள் செவ்வரளியா அப்படி தான் நினைக்கிறேன், அது அப்படி தான் சொல்லுவாங்க அந்த பூவை. ஸோ அதெல்லாம் கட்டி நாங்கள் வந்து சாமிக்கு போடுவோம். கருவேப்பில இருக்குது. இதுதான் எங்களுடைய கிராமத்து வாழ்க்கை. இது வந்து பாதாம் மரம், அது பின்னாடி பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் இருக்குது. அப்புறம் சைடு ஃபுல்லாக அகத்தி மரம், அகத்தி மரம், அகத்தி மரமா கீரையா? ஆமாம், அகத்தி கீரை போட்டு வச்சுருக்கோம். ஸோ யார் வேணாலும் வந்து பிடுங்கிட்டு போவாங்க, காசெல்லாம் வாங்க மாட்டோம், யார் வேணாலும் பிடுங்கிட்டு போக சொல்லிடுவோம். அந்த அகத்தி மரம் தான் சொல்லுவாங்க, அதுவே ஒரு 30-40 மரம் இருக்குது அகத்தி மரம். அங்கே காம்பவுண்டு வாலுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ யார் வந்தாலும் பறிச்சுட்டு போகலாம், எங்களை கேட்க தேவையில்லைன்னு சொல்லிடுவோம். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் இப்போ தான் மோப்பிங் பண்ணேன், வெள்ளி செவ்வாய்க்கெலாம் பண்ணிவிட்டு இப்போ நாய்க்கு சோறு வைக்க போகிறேன். பிரியாணி, டே பொன்னிக்குட்டி, உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாய்க்கு நான் பிரிஞ்சு கோழி அடிச்சிருங்க, தங்க புள்ள வந்துருங்க. கறியெல்லாம் வாங்க தேவையில்லை, பிராய்லர் சிக்கன் தான் இருக்கு. தெரியல தகுடி வாடா எவ்வளோ இருக்கும் தெரியல, ஒரு 20 இந்த மாதிரி. ஸோ அதை நாங்கள் காலையில் கிளீன் தென்னை மரத்துக்கு போட்டுருவோம். உங்க தட்டைங்க எச்சத்து பாடி பொன்னிக்குட்டி, உங்க தட்டு எங்க, என்ன சாப்பிட்றீங்களா? ஆ, இது கிளீனாக இருக்கா? வாங்க வாடிரா சத்தி, உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்ல? சாப்பிட்டு எல்லாம் பிணைஞ்சு வச்சாலும் சாப்பிடும். வெறும் வெறும் ரைஸ் மட்டும் இந்த நாய்க்கு வச்சு நல்ல கார சாரமாக குழம்பு, கோழி குழம்பு இருந்தால் பிரியாணி நல்லா கார சாரமாக பிணைஞ்சு வச்சாதே எங்கள் வீட்டு நாய் நல்லா சாப்பிடும். 3-4 நாய் இருக்குது. இந்த நாய்க்குன்னு தனியாக ரேஸ் ஹலோ இல்லை, அதை வடித்து வச்சு அங்கே உள்ள
எங்கள் வீட்டில் என்ன குழம்பு இருக்கோ அதை வந்து அதை பிணைஞ்சு வச்சுருவோம் நாய்க்கு. அப்படா சாப்பிட்டு அப்படியே எங்கள் போட்டிக்கோலே எங்கள் நாய் படுத்துரும். நாய் வெயில் இருக்காதனால எங்கேயும் போகாது, ஈவினிங் கிளம்பி போயிடும். அப்படியே போயிட்டு சுற்றிட்டு அப்படியே இந்த வெயிலுக்கு அங்கே படுத்துரும் சாப்பிட்டு. நான் ஆன் பண்ணியிருக்கேன்டா, எனக்கு போட்டிருக்கேன் நேற்று நெட்டு ஹாட்ஸ்பாட்டை ஷேர் பண்ணலாம், அதில் வந்து சார்ஜ் இல்லை. சார்ஜ் போட்டேன். ஸோ பிரியாணியே நான் போட்டேன், சிக்கன் டே உங்களுக்கு அரிசி இருக்கு போடுவேன் எல்லாம் போங்க. நல்லா சாப்பிட்ருச்சு அத்தாலே பொடி பொன்னிமா சொல்லும். காலையில் நாங்கள் சமைச்சது இதுதான், அம்மா வடை செஞ்சாங்க, அப்புறம் காலிஃப்ளவர் சூப்பு, அப்புறம் புட்டை வச்சாங்க. நாங்கள் சாப்பாடு நான் ஹாலில் கொண்டு வச்சேன்னு, நான் எங்கள் அக்கா என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் எல்லோரும் உட்காந்து ஹாலில் உட்காந்து சாப்பிடுவோம். எங்கள் ஹாலில் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் வந்து சும்மா ஸ்கூல் புக்ஸு இதெல்லாம் மேலே வச்சுருப்பாளு. மற்றபடி நாங்கள் எல்லாம் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே கீழே தான் உட்காருவோம், சோஃபாலாம் தூக்கி வெளியே போட்டாச்சு, சோஃபாலெல்லாம் உட்கார மாட்டோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வெளியே வந்து அடுப்பு வச்சுருப்போம், அங்கேயே சமைப்போம். நாய்க்கு சோறு இருந்துச்சு, ஸோ எங்கள் வீட்டில் பிரியாணி போட்டதுனால இந்த சாதத்தை எடுத்து வச்சுக்க போகிறேன். எனக்கு அது நல்லா இருந்துச்சு, ஸோ கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருக்காங்க. எல்லாம் விறகடுப்பில் தான் சமைப்போம். எங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதாவது மேக்கி அது சும்மா சிம்பிளான டிஃபன் செய்கிறது, இட்லி ஊற்றுறது, தோசை, அதை மட்டும் வீட்டுக்குள்ளே சமைப்போம். வேறு எந்த சமையலுமே உள்ளே செய்ய மாட்டோம், எல்லாமே வெளியே விறகடுப்பில் தான். ஸோ அதனால் நல்லா இருக்கும். மீன் மாதிரி இருக்கு சாதம், சாதம். ஸோ அந்த சாதத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும். ரேஷன் அரிசி எப்படி இருக்குது அதுதே நான் சாப்பிட்டேம்மா, சூப்பராக இருந்துச்சுமா. முன்னெல்லாம் இந்த மாதிரி அரிசி போடலைம்மா, இப்போ ரேஸ் அரிசி சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் விறகடுப்பில் தான் சமைப்போம். அம்மா வந்து விறகெல்லாம் பறக்க வச்சு காய வச்சு நறுக்கி வச்சுக்குவாங்க. நேரம் இருக்கும்போது அப்படியே விறகு பறக்கிது தான், கேஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், விறகு சமையல் தான். அதனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ சாதத்தை நான் கொஞ்சமாக எனக்கு மட்டும் எடுத்து வைக்கிறேன். அப்போ இது என்ன அரிசி? அப்போ இது என்ன அரிசி? இன்னைக்கு சாப்பிட்டதுல, அன்னைக்கு சாப்பிட்டதுல, அது ரேஸ் அரிசி தானே, நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், முன்னாடி கூட இவ்வளோ டேஸ்ட் இல்லைம்மா ரேஸ் அரிசி, இப்போ நல்லா போடுறாங்கன்னு சொல்ல வரேன். ஆ, இவ்வளோ நல்லா இருக்கு. அதில் குழம்பு ஊற்றி கீரை வச்சு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சுங்க. இவ்வளோ டேஸ்ட்டு இப்போ ரேஸ் அரிசி. முன்னாடி இட்லிக்கெல்லாம் எங்கள் அம்மா இதை போடுவாங்க, இப்போ அது போடுறதில்ல, நாய்க்கு மட்டும்தான் வாங்கி படித்து வச்சுப்பேன்.
இன்றைக்கி பிரியாணி செஞ்சேன். நான் மம்மியில் தான் எல்லாத்தையும் அரைச்சேன். அம்மா வந்து வெள்ளைப்பூண்டு, அப்புறம் இஞ்சி, அப்புறம் மிளகா எல்லாத்தையும் வலுவில் நான் அரைச்சி கொடுத்தேன். அவ்வளோ பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, மட்டன் பிரியாணி. நான் வந்து அரைச்சி எல்லோரும் சேர்ந்து தான் சமைப்போம். அம்மாவும் அப்பா தான் நல்லா இருக்குது எல்லோரும். இந்த ஜெப்பு ஒன்றுக்குமே லாக்கில் வச்சிருக்கு, ரெண்டே நாளில் போயிடுது. எல்லாரும் ஒரு வேலையை பார்ப்போம். ஒருத்தவங்க மட்டும் பார்த்துட்டு ஒருத்தவங்க எதுவுமே செய்யாமல் அப்படி இருக்க மாட்டோம். சேர்ந்து சமைப்போம். நான் தான் அந்த அம்மியில் வச்சு எல்லாத்தையும் அரைச்சி வலிச்சு கொடுத்தேன். என்ன வந்து இப்போ ஸோ நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தோசை இதெல்லாம் வீட்டில் நான் தான் செஞ்சு கொடுத்துட்டு விலையை கழுவிட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சேன். சிங்கெல்லாம் தொடச்சிக்கிட்டுருக்கேன். நைட்டு இது டெய்லி நைட்டு இது தான் பண்ணுவேன். நான் தான் எல்லாம் தொடச்சி கேஸ் எடுப்பெல்லாம் அந்த கீழே பொங்கல் ஏதாவது இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன கிச்சனாக இருந்தாலும் அதை சிம்பிளாக அதை தொடச்சி வச்சுக்குவேன். ஸோ எங்கள் அம்மா வந்து இடியப்பம் புளியிறாங்க. இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாம்பார் அதுக்கு வச்சுருந்தாங்க இடியப்பம். அது புளிர கட்டாது எப்படின்னு காமிச்சிருந்தா, எப்படி மாவு பிசையணும்னு. இது வந்து புளிஞ்சரிசி மாவாம்ல. இருமா இருமா இருமா. நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா தான் புளியிறாங்க. டிஃபன் பாக்ஸில் வைக்கவாடி இடியப்பா. ஆமாடி. ஆனால் அந்த இதுக்கு வந்து ஒரு 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 ஸ்பூனு எண்ணெய் எண்ணெய் என்ன வேணாலும் ஊற்றிக்கலாமா? இல்லை எங்கள் அம்மா என்ன சொல்லுங்க, மாவு பிசையும் போது எனக்கு இடியப்பம் மட்டும் என்ன தெரியல, பச்சை ரொம்ப கொதிக்க கூடாது. தண்ணி வெதுகுதுன்னு இருந்தாவே போதும். நான் ரொம்ப கொதிக்க ஊற்றுனேன், அதனால அப்படியே வரவே இல்லை. அதனால தான் பக்குவன்றது. அந்த மெத்தடு இப்போ அம்மாச்சி சொல்லி கொடுக்குது. எங்கள் அம்மா செட்டிநாள் சமையல் எல்லாமே தெரியும். இந்த கட்டை கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் தெரியாத ஐட்டம்ஸே இல்லை. சின்ன கொஞ்சம் டைட்டாக இருக்கும் எல்லாம் வச்சு விட்டுருக்காங்க. அது ரசமுக்கு வேற என்ன சொல்லுவாங்க? பால் பணியாரம். ஏமா சில்வர் இருக்குது, நான் வாங்கி தரவா? அதுல அது வந்து நூடுல்ஸ் மாதிரி வருது. அம்மாவும் அதான் வச்சிருக்கேன். இதுதான் எங்களுடைய மார்னிங் ரொட்டீன். முடிஞ்சிச்சு, நாங்கள் லஞ்சு சமைக்கிறோம். ஹாவ் எ நைஸ் டே. டேக் கேர். பை.